ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஹேர் வாட்டரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ஹேர் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை, வாழைப்பழத்தோட தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தோட அந்த தோலை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுபட்ட முடி, அடுத்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் ப்ராப்ளம், முடி இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கும், ரொம்ப லாங்காக வளராமல் இருக்கும், அந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த வாழைப்பழத்தோட தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தோட அந்த தோல் எடுத்திங்கன்னா தான் அது அந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். நான் அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தோட அந்த தோலை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள் வேப்பிலையையும் நம்மளோட அந்த கருவேப்பிலையையும் சேர்த்து தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நம்ம முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையோட இந்த இலைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலையோட அந்த இலைகளையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, வேப்பிலை. இந்த வேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு பெயின், பொடுகு, பூச்சி வெட்டு முடி இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நம்ம முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு இந்த வேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளீனி ப்ளஸ் ஷாம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஷாம்பூ வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஷாம்புவை நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியில் அந்த இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்லா லாங்காக வளர வைக்கிறதுக்கு ஷாம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு நாலு விதமான பொடி ஃபார்மில் நான் எடுக்க போகிறேன். அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கு நல்லா ஒரு கிளீனான பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த ஷாம்புவை இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மணிக்கு எடுத்திங்கனாலே அந்த ஷாம்பு, இப்போ என்னோட ஹேருக்கு ஒரு பேக்கெட் ஷாம்பு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேக்கெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பேக்கெட் கிட்டே எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஷாம்புவை ஊற்றியாச்சு, கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு, ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, இந்த மணிக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியவும் சேர்த்து நல்லா அந்த ஷாம்புவை இந்த மணிக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டு எடுத்து வச்சுக்குவோம். எப்பயுமே நீங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா நம்ம வந்து ஷாம்பு வந்து பேக்கெட்டில் இருக்கனால நிறைய கெமிக்கல் சேர்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மணிக்கு பண்ணுறப்ப அந்த கெமிக்கல் எல்லாமே அந்த தண்ணியில் கரைஞ்சி நம்ம ஹேரில் வந்து நல்லா முடி வளர்ச்சியையும் தூண்டி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் சேர்க்கக்கூடியது ஒரு நாலு விதமான பொடி ஃபார்ம், அது என்னங்கிறத இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முடி வளர்ச்சியை தூண்டி தரது மட்டும் இல்லாமல் முடியில் ஏற்படக்கூடிய அந்த வில்லநரை ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு பயனுள்ள பொருள்னு சொல்லலாம். உங்களுக்கு இது நீங்கள் ஒரிஜினலாக கிடச்சிச்சுனா கூட நீங்கள் இந்த மணிக்கு ஒரிஜினலாக வாங்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை,
ஆவாரம் பூப்பொடி தான். இந்த ஆவாரம் பூப்பொடி பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. முடியில் இருக்கக்கூடிய அந்த பிளவுபட்ட முடி இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்ம முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டி தரதுக்கு இந்த ஆவாரம் பூப்பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ஆவாரம் பூப்பொடியவும் நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, மருதாணி இலைப்பொடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருதாணி இலைப்பொடியை நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி நம்ம உடல் சூட்டையும் குறைக்கிறதுக்கு இந்த மருதாணி இலைப்பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இது ஒரு பயனுள்ள பொருள்னு கூட சொல்லலாம். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா மருதாணி இலைப்பொடியவும் நான் எடுத்து வந்திருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக இது கூட எடுக்கக்கூடிய ஒரு பொடி ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, செம்பருத்தி இலைப்பொடி. இந்த செம்பருத்தி இலைப்பொடியை நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி இலைப்பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே செம்பருத்தி பூ பொடி இருக்குது, நான் வந்து இப்போ இந்த ரெமெடிக்கு செம்பருத்தி இலைப்பொடி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கேச வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இந்த பொருட்கள் தான். இது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை நல்லா ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக ப்ரீஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறத பார்ப்போம். இல்லை தண்ணி நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை பக்கத்தில் நம்ம அடுப்பை கொஞ்சமாக குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழைப்பழத்தோட அந்த தொளிகளை வந்து சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோட அந்த தொளிகளை வந்து சேர்த்தாச்சு. இப்போ அது வந்து நல்லா இது கூட அந்த எசன்ஸ் கூட நல்லா இறங்கி ஒரு 10 நிமிஷம் அப்படி எது பண்ணால் தான் அது இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சு பார்த்தீங்களா அது எல்லாமே நமக்கு அந்த ஹேர் ஆயில் இருந்த நம்ம வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் நல்லா அது கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலையை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேப்பிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், அடுத்து கருவேப்பிலையை சேர்க்க ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேப்பிலை மொத்தத்தையும் சேர்த்துட்டேன். அது ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையோட அந்த எசன்ஸ் எல்லாமே அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த கருவேப்பிலையையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஒரு கடி ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அதையும் சேர்த்தாச்சு. அம்மா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த ஹேர் வாட்டர் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதை வந்து நம்ம அந்த ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்னா நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இறக்கிட்டேன். நல்லா நமக்கு ஆறி தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே நீங்களும் இந்த மணிக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் தண்ணியை மட்டும் இந்த மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு இந்த ஹேர் வாட்ரு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொடிகள் ஒவ்வொன்றையும் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலை பொடியை 1 டேபிள் ஸ்பூனு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு செம்பருத்தி இலை பொடியை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை ஃபஸ்ட்டு இந்த ஹேர் வாட்ரு கூட இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மருதாணி இலைப்பொடி அதுவும் இந்த மணிக்கு இது பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலைப்பொடியாகும். எந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன்னு பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கலை, அதில் பாதி அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து அந்த அளவுக்கு எடுத்தால் போகும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஆவாரம் பூப்பொடி அதுவும் இந்த அளவுக்கு தான் சேர்த்துட்டு இப்படி ஒவ்வொரு பொடியாக சேர்த்துட்டு இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஹேர் வாட்ரு வந்து ஒரு அருமையான பக்குவத்தில் ரெடியாகும். ஏன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி அதுவும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த ஹேர் வாட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மணிக்கு ஹேர் வாட்டரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள்
ஷாம்பு சீக்கிரம் வந்து சேர்க்க தேவையில்லைன்னா இதில் ஏற்கனவே சேர்த்துட்டோம். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷாம்பு தேய்க்கணும் அப்படின்னா சும்மா கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி தேய்ச்சிக்கலாம். அப்படி நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ 1 மந்த் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு நல்லா லாங்காக வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.